எனக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே என்ன பேசுனாங்க, 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் படித்தவங்க கூட பேசுனாங்க. நான் என்ன இப்போ புதுசாக வந்திருக்க ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்கிறேன்னா, நான் இது என்னோட மொதல் எக்ஸாம். அதனால் வந்திருக்க நிறைய பேருக்கு, நானுமே வரும்போது என்னடா நம்ம மொதல் எக்ஸாமுக்கு வந்திருக்கோம், நமக்கு முன்னாடி இவ்வளோ வருஷம் படித்தவங்க இருக்காங்க அப்படின்னு தாட் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின் தான் நான்லாம் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் கரெக்டாக மெயின்ஸுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு 87 days. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து வீட்டிலேருந்து தான். குவாலிட்டி எல்லாம் கனிமுருகன் சாரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாரோட யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்து தான் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனேன். ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனது ஃபஸ்ட் டைம், என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுமே அது தான். ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லை, மெயின்ஸ் நமக்கு வருவோமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு கரெக்டாக 87 days இருந்துச்சு. அப்போ தான் நான் அங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு நாகர்கோயிலும் தாண்டி கிட்டத்தட்ட 2 hours ட்ராவல் பண்ணி தான் நான் எக்ஸாம் மட்டும், என்னடா எக்ஸாம் மட்டும் வைக்கிறாங்க, யார் பாடம் சொல்லி தருவா நமக்கு ஆன்லைனில் தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்லும்போது வரும்போது பயங்கர குழப்பமாக தான் இருந்து. ஆனால் எனக்கு இங்கே சப்போர்ட் பண்ணது கந்தராஜ் சார் தான் ஃபுல். நான் வந்து கரெக்டாக 15 exams எழுதுறதுக்கு தான் எனக்கு டைம் இருந்துச்சு மெயின்ஸில். 15 exam எழுதி நம்ம என்ன, நான் இங்கே ஜாயின் பண்ண வரும்போது எல்லா டெஸ்ட்டுமே முடித்தவங்க தான் இங்கே நிறைய பேர் இருந்திருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது வர ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு சார்கிட்ட கந்தராஜ் சார்கிட்ட ரிவ்யூ பண்ண போகும்போது தான் சொல்கிறாங்க, இது என்னம்மா பெண்ணு, இந்த பெண் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு பெண்ணு கூட என்ன பெண் யூஸ் பண்ணோம் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு தெரியாது. அப்போது நான் 2வது எக்ஸாம் எழுதினேன், 3வது எக்ஸாம் எழுதினேன், 4வது 5வது எக்ஸாம் எழுதும் போது சார்கிட்ட கேட்டேன், சார் நான் ஃபஸ்ட் டைம் படிக்க வரேன், நான் உண்மையாகவே பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்டேன். சார் வந்து கண்டிப்பாக நீ பாஸ் பண்ணுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நான் கொஞ்சம் பிள்ளைங்களோட லிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் உன்னோட நேமும் இருக்குன்னு சொல்லும்போது தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் கந்தராஜ் சார் தான். நான் காலையில் 7:30 இங்கே வருவேன், 5:30 பஸ் ஏறி, அப்போ சார் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்றைக்குமே ரிவ்யூ கேட்டது நான் கந்தராஜ் சார் கிட்ட தான். அன்னைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்களில் ஒன்றைய நான் வச்சுருக்கேன்னு சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்கு தூண்டினதே. 5 exam எழுதுறது வரை நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. நான் எம்இ முடிச்சிருக்கேன், எம்இல நான் நிறைய எழுதுவேன், நிறைய நோட்ஸ் எடுப்பேன். படிக்கும்போது எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிற எக்ஸாம் எழுதுகிற பழக்கம் உண்டு. அதனால் நோட்ஸ் எடுக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஸோ நான் எம்இன் 40 பக்கம் 42 பக்கம் எழுதியிருக்கமே, இது ஏன் நம்மளால் எழுத முடியாதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா 4 exam என்னால் முடிக்க முடியலை, 5 exam முடிக்க முடியலை. சார் கிட்டே கேட்டேன், சார் நான் ஒரு க்வெஸ்சன் எக்ஸாமில் எழுதாமல் இருந்தாலும் நான் பாஸ் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டேன். சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மோட்டிவேஷன். சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால தான் நான் 14-15 exam இங்கே வந்து எழுதினேன். அந்த 15 examனால தான் 100% அடிச்சு சொல்லுவேன் நான் மெயின்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணது. மெயின்ஸோட சிலபஸ் தெரியாது, மெயின்ஸோட பேப்பர் எப்படி இருக்கும்னு தெரியாது, எத்தனை பேஜ் எழுதணும்னு தெரியாது, 6 mark எத்தனை லைன், 15 mark எத்தனை லைன் எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கைட் பண்ணி அந்த 87 நாள் இந்த இன்ஸ்டியூட் பண்ண விஷயம் தான், இன்ஸ்டியூட் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, கந்தராஜ் சார் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லே ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணி இன்றைக்கி ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ரொம்ப குழப்பத்தோடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயம் வேண்டாம். இன்னொன்று, கிட்டத்தட்ட 28-29 வயசு ஆச்சு, இவ்வளோ வருஷமாக படிக்காமல் ஏன் இவா திடீர்னு இப்படி படிக்க வந்திருக்கான்னா, கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். மேரேஜுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரிஞ்சிச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்குன்னு நான் ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியிலேருந்தெல்லாம் வரல. அப்பா வந்து கடை, பலசரக்கு கடை. நாங்கள் 3 பிள்ளைங்க. அப்பா அப்பாட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, 3 பிள்ளைங்களையும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு இருக்கான். ஏன்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ், பிஸ்னஸ் மேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி உள்ளவங்க. எங்கள் அப்பா மட்டும்தான் பலசரக்கு கடை. அப்போ அவங்க எல்லாம் தமிழ் மீடியமில் படிக்கும்போது எங்கள் அப்பா மட்டும் 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட டைம்ல இருந்தே எங்கள் 3 பேருமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வச்சாங்க. அப்போ கஷ்டமே தெரியாமல் தான் நான் வளர்ந்தேன். பட் மேரேஜ்க்கு அப்புறம்தான் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ப்ளஸ் ஒரு உமன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, இவளுக்கு எல்லாம் என்ன திறமை இருக்குது, பிஇ முடிச்சிருக்கா, எம்ஏ முடிச்சிருக்கா, வீட்டில் வந்து சும்மா இருக்கா, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் சொல்கிறா அப்படின்னு தான் எல்லாருமே என்ன டவுனாக பார்த்தாங்க. எல்லாரும் டவுனாக பார்க்க பார்க்க
எம்இ வர முடிச்சிருக்கோம். அவ்வளோ நாள் நம்மளே நம்மளை தாழ்வாக பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இத்தனை வருஷத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டவுன் பண்ணுறாங்களே, உண்மையிலே நமக்கு எந்த திறமையுமே இல்லையோ அப்படின்னு செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நாள் யோசிப்பேன், எது மூலமாக நமக்கு என்ன தெரியும், ஏதாவது டெய்லரிங் படித்து முன்னேறிடலாமா, ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, என்னெல்லாமோ யோசிச்சிருக்கேன் அந்த செல்ஃப் டவுட் வரும்போது. அப்போ எனக்கு கடைசியாக கிடைச்சது, நமக்கு தெரிஞ்சது கல்வி, படிக்க மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா தான், சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா கடை, எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மூணு பேரையுமே படிக்க வச்சது. எங்கள் வீட்டில் எந்த சாமிக்கு பூஜை பண்ணுறாங்களோ இல்லையோ, வருஷா வருஷம் ஆயுத பூஜை மட்டும் எங்கள் அம்மா கரெக்டாக பண்ணுவாங்க சரஸ்வதி சாமிக்கு. உண்மையாகவே படிப்பு அப்படின்னு ஒன்று எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி தந்தது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மானால தான் நான் ஒரு வாழ்க்கையில் கஷ்டமான நேரத்தில் படிப்பு வந்து எனக்கு உதவுவதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் அம்மா தான். அது மூலமாக தான் நான் படித்தேன். அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது என்னை தாழ்த்து பேசினவங்க யாருக்குமே நான் இங்கே இன்ஸ்டியூட்டில் படிக்க வந்தேன்னு தெரியாது. எங்கள் அம்மா வீட்டில் கிட்டத்தட்ட அந்த 87 நாளும் மறைஞ்சிருந்து தான் நான் படித்தேன். சார்கிட்டையும் சொன்னேன், ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது சார், இதுதான் என்னோட ஒரே முயற்சி, கடைசி முயற்சியும், என்ன இதில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, நான் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் திருநெல்வேலி வர வந்து படித்தேன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சக்ஸஸ் மீட் நடத்துகிறாங்க, நான் அவார்டு வாங்க போகிறேன்னு சொல்லும் போது தான் இவ்வளோ தூரம் இவா போய் படிச்சிருக்கா, இப்படி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் ஜெயித்தேன், என்னாலெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது, நான் சாதிச்சிட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டேன். வரப்போகிற ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்கிறது அதுதான், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டுன்னு நினச்சி யாருமே உங்களை நீங்களே செல்ஃப் டவுட் பண்ணிக்காதுங்க. கண்டிப்பாக அந்த 87 நாள் ஆனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நான் தூங்கினேனா, ஒழுங்காக தூங்கினேனான்னு கேட்டால் இல்லை தான், அந்த 87 நாள் அவ்வளோ முயற்சி பண்ணனால தான் என்னால் பலமுறை மெயின்ஸ் பார்த்தவங்க கூட காம்படிட் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் ஹாலில் மெயின்ஸ் போய் இருந்து எழுதி பாஸ் ஆகவும் முடிஞ்சிருக்கு. அதனால் எல்லாரும் செல்ஃப் டவுட் பண்ணாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நிறைய ஆஸ்பிரன்ஸ் பின்னாடி இருக்கீங்க, எல்லாரும் ஃபியூச்சர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக அடுத்த எக்ஸாம்லேயே ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.